அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி. இன்றைய நாள் இனிய நாள். இன்று செப்டம்பர் திங்கள் 7/9/2020 சார்வாரி தமிழ் ஆண்டு ஆவணி 22ஆம் தேதி. இன்று கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 5:30 6 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரைக்கும். குளிகை நண்பகல் 1:30 3 மணிக்கு வரைக்கும். யமகண்டம் 10:30 காலை நண்பகல் 12 வரைக்கும். சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. சித்திர நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகனங்களில், வெளிவட்டாரங்களில், பேச்சு வழக்குகளில் கவனமுடன் இருக்க வேண்டும். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது விநாயகருக்கு அருகும்புல் வைத்து அதனுடன் கொஞ்சம் எடுத்து உங்களோட பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. போன காரியம் நிச்சயமாக சித்தியாகும். சித்தி விநாயகர் சித்தியை கொடுத்து அற்புதமான யோகத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இன்றைய நாள் இனி நாளில் 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பார்க்கலாம். நன்றி. இன்றைய நாள் இனிய நாளில் மேசராசி அன்பர்களே, புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். கூட்டாளிகளின் உதவியின் மூலம் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். இளம் வயதினர்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அஸ்வினி நட்பு உண்டாகும். பரணி அந்யோன்யம் அதிகரிக்கும். கிருத்திகை எண்ணங்கள் மேலோங்கும். ரிஷபராசினேயர்களே, இளைய உடன்பிறப்புகளிடம் அனுகூலமாக நடந்து கொள்ளவும். எண்ணிய முயற்சிகளில் சில காரிய தடைகள் ஏற்படும். போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத கடன் உதவிகள் கிடைக்கும். பயணங்களில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கிருத்திகை காரிய தடைகள் ஏற்படும். ரோகிணி வாய்ப்புகள் உண்டாகும். மிருகசீரிடம் உதவிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபம் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மிருகசீரிடம் சாதகமான நாள் திருவாதிரை. மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூசும் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கடகராசி நேயர்களே, செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். பணிகளில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். துரிதமான செயல்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். இறை வழிபாடுகளின் மூலம் நம்பிக்கை மேலோங்கும். சபைகளின் செல்வாக்கு மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. புனர்பூசம் மேன்மை உண்டாகும். பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் செல்வாக்கு மேம்படும். சிம்மராசி நேயர்களே, அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழிலில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் எண்ணிய லாபம் கிடைக்கும். பூமி விருத்திக்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மகம் அனுகூலம் உண்டாகும். பூரம் லாபம் கிடைக்கும். உத்திரம் கீர்த்தி உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, செயல்பாடுகளில் இருந்து வந்த சிறு மந்தத்தன்மையால் காரிய தடங்கள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். உத்திரம் மந்தத்தன்மை உண்டாகும். அஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை கவனம் வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, நண்பர்களின் உதவியால் தொழிலில் வாய்ப்புகள் கிடைக்கும். மனைவியின் மூலம் பொருட்சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அரசு அதிகாரிகளிடம் அனுகூலமாக நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி பொருட்சேர்க்கை உண்டாகும். விசாகம் விவேகம் வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, தந்தையின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். பயணங்களால் லாபம் உண்டாகும். மாமன் வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். விசாகம் முன்னேற்றமான நாள், அனுசம் லாபம் உண்டாகும், கேட்டை ஆதாயம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, வழக்காடுவதில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். புதிய முயற்சிகளின் மூலம் எண்ணிய பலன்கள் உண்டாகும். முதலாளி மற்றும் தொழிலாளிகளுக்கு இடையே சாதகமான சூழல் அமையும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். சிறிய பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மூலம் எண்ணங்கள் ஈடேறும். போராடம் சாதகமான நாள். உத்திராடம் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி நேயர்களே, திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு சாதகமான வரன்கள் கிடைக்கும். பொருட்சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். கால்நடைகளால் எதிர்பார்த்த தன லாபம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உத்திராடம் பொருட்சேர்க்கை உண்டாகும். திருவோணம் ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் தன லாபம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, பந்தயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு உண்டாகும். கையாளும் பொருட்களின் கவனம் வேண்டும். வெளியூர் பயணங்களால் எண்ணிய லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் வெற்றிகரமான நாள். சதயம் சேமிப்புகள் அதிகரிக்கும். போராட்டாதி லாபம் உண்டாகும். மீனராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவுகள் உண்டாகும். அஞ்ஞான எண்ணங்கள் மனதில் தோன்றும். பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். எதிர்பாலின மக்களிடம் கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. போராட்டாதி ஆசிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி எண்ணங்கள் தோன்றும். ரேவதி பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் இனிய நாளில் 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்தோம். இன்றைய நாளும் மட்டுமல்ல, வரக்கூடிய அனைத்து நாட்களும் நமக்கு நல்ல இனிமையான நாட்களாக அமைத்து கொடுத்து, தாய் மாசாணி 16 செல்வங்களுடன் நம் வம்சாவளியை காத்திருந்து, குலதெய்வமாக காவல் தெய்வமாக உங்களுக்கு என்றும் ஆசிகள் வழங்க மனதில் நிறுத்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியே போற்றி போற்றி.